சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ பதவிக்கான பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். மதுரை ராமநாதபுரம் மார்ச் 5, தூத்துக்குடி திருநெல்வேலி மார்ச் 6. வெற்றியின் முகவரி சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 27, தினமணி பேப்பரில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலைநகரை காக்க உக்ரைன் தீவிரம், ரஷ்ய படைக்கு பதிலடி அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ரஷ்ய இராணுவ படைகளை வந்து உக்ரைனுடைய தலைநகரான கியூ அந்த பகுதி வந்து உள்ளே வந்து நிறையா வந்துட்டாங்க. ஸோ அந்த தலைநகரை காப்பதற்காக தனது படைகளுடன் சண்டைகளை வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க உக்ரைன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, தலைநகர் வீழும் அபாயம் உள்ளதால் உக்ரைனிலிருந்து தன்னை வெளியேற்ற உதவுவதாக அமெரிக்கா கூறியதை அடுத்து அதிபர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நான் வந்து எங்கேயும் வெளியே போகிற மாதிரி இல்லை, எதிர்த்து தான் போரிட போகிறேன் அப்படின்னு சொல்லி உக்ரைனோட அதிபர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே ஊரடங்கு நேரம் அதிகரிக்கப்பட்டிருக்குது. தலைநகர் கியூவில் ஊரடங்கு நேரம் இரவு 10 மணியிலிருந்து காலை 7 மணி வரை இருந்த நிலையில் இப்போ வந்து மாலை 5 மணியிலிருந்து காலை 8 மணி வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வரும் பொதுமக்கள் எதிரியின் நாச வேலை மற்றும் உளவுப் பிரிவை சேர்ந்தவர்களாக கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நகர மேயர் வந்து தெரிவிச்சிருக்காரு. இதுக்கடையில் ஐநாவில் வந்து ரஷ்யாவுக்கு எதிரான தீர்மானம் வந்து நடந்துச்சு. இதில் வந்து இந்தியா வந்து புறக்கணிச்சிருக்கு அந்த தீர்மானத்தில். மேலும் 219 இந்தியர்கள் விமானம் மூலம் தாயகம் வந்து திரும்பியிருக்காங்க. முதல்வலி நூலை நாளை வெளியிடுகிறார் ராகுல் காந்தி, சத்தியமூர்த்தி பவனுக்கு வருகிறார் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அகில இந்திய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில் முதல்வர் மு க ஸ்டாலின் நூலை வந்து வெளியிடுவதுடன் சத்தியமூர்த்தியின் நிர்வாகிகளை வந்து சந்திக்கவுள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க. ராகுல் காந்தி வந்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய உங்களில் ஒருவன் அப்படிங்கிற நூலை வந்து வெளியிட இருக்கிறாரு. சுகாதார வசதியில் கிராமப்புற நகரப்புற வேறுபாடு குறைய வேண்டும், அதாவது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து குறைய வேணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் அவர்கள் வந்து வலியுறுத்தியிருக்காரு. நகரப்புறத்துக்கும் கிராமப்புறத்துக்கும் இடையிலான சுகாதார வசதிகள் வேறுபாட்டை வந்து குறைக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. ஒவ்வொரு கிராமத்துக்கும் 5G கண்ணாடி இலை போன்ற தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பு திட்டத்தை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும், இது இடைவெளி குறைக்கவே இந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசியிருக்காரு. சர்வதேச விண்வெளி நிலையம் இந்தியா மீது விழலாம், ரஷ்யா எச்சரிக்கை அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரஷ்யா மீது விதிக்கப்படும் பொருளாதார தடை காரணமாக சர்வதேச விண்வெளி நிலையம் இந்தியா மீதே அல்லதோ சீனா மீதோ விழ வாய்ப்புள்ளதாக அமெரிக்காவை ரஷ்யா வந்து எச்சரித்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஐநாவில் ரஷ்யாவுக்கு எதிரான தீர்மானம், வாக்கெடுப்பை புறக்கணித்தது இந்தியா, நடுநிலை வகிக்கவே அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ரஷ்யாவுக்கு எதிரான வாக்கெடுப்பை இந்தியா, சீனா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் வந்து புறக்கணிச்சிருக்காங்க. உக்ரைன் பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை ஒரு தீர்வாக இருக்கும் என இந்தியா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது நடுநிலை வகிப்பதற்காகவே இது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து உக்ரைன்லேருந்து 219 இந்தியர்கள் வந்து விமானம் மூலம் தாயகம் வந்து திரும்பியிருக்காங்க. எல்ஐசியில் பொது பங்கு 20% அந்நிய நேரடி முதலீட்டுக்கு அனுமதி அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் எல்ஐசியின் பொது பங்குகளை 20% அந்நிய நேரடி முதலீட்டுக்கு மத்திய அரசு வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி என்னென்னா, எல்ஐசி வந்து எப்போது தொடங்கப்பட்ட நிறுவனம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். உலக வங்கி இந்திய பிரிவுக்கு இந்திய பிரிவு தலைவருக்கு புதிய பொறுப்பு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உலக வங்கி இந்திய பிரிவு தலைவராக உள்ள ஜுனைத் காமல் அகமது வந்து பன்னாட்டு முதலீட்டு உத்தரவாத முகமையின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. 2020 தொடரை வென்றது இந்தியா அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இலங்கைக்கு எதிரான 2வது 2020 ஆட்டத்தில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இதன் மூலம் 3 ஆட்டங்கள் தொடரில் 2வது வெற்றியை பதிவு செய்து தொடர் வந்து கைப்பற்றியிருக்காங்க. பொருளாதார தடைகளால் தாக்குதலை தடுக்க முடியாது, ரஷ்யா திட்டவட்டம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உக்ரைன் மீது தாங்கள் நடத்தி வரும் தாக்குதலை அர்த்தமற்ற பொருளாதார தடைகளால் தடுத்து நிறுத்த முடியாது என ரஷ்யா திட்டவட்டமாக அறிவிச்சிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து விலகுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தங்கள் மீது விதிக்கப்படும் பொருளாதார தடைகளுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில் அமெரிக்காவுடன் மேற்கொண்டுள்ள அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து ரஷ்யா விலகக்கூடும் என அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. தவறுதான் இருக்கிற முக்கியமான நியூஸஸ். நன்றி, வணக்கம். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A பதவிக்கான பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். மதுரை ராமநாதபுரம் மார்ச் 5 2022, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மார்ச் 6 2022. வெற்றியின் முகவரி சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மற்றும் மதுரை.